ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா துணியும் துணியமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஐஒய் ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். இது என்னென்னா, இப்போ நம்ம தைக்கும் போது நிறைய துணி நமக்கு மிச்சமா, அதை நான் எப்படி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கேன்வஸ் ஆர்ட், ஒரு வாலில் கொழுவுற மாதிரி ஒரு கேன்வஸ் ஆர்ட் உண்டு. இதை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பிக்சர் உங்களுக்கு நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ் இருக்கும். காற்று ரொம்ப அடிக்கிறதுல துணியெல்லாம் என்ன விட்டு வரதுங்க போல இருக்குது. ஒரு வேலை இந்த ப்ராஜெக்ட் நம்ம செய்கிறதுக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து நம்ம அப்படியே செய்ய போகிறோம். ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு இன்ஸ்பயர் ஆகி அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்து நம்ம டிஐஒய் மூலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்தெடுத்து நம்ம செய்ய போகிறோம். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு துணி காணாமல் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேமராமேன் சொல்லிட்டு அங்கே தான் கழுதி வச்சுருக்காரு, நாம் அதை கட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு கருணை கருணை பரம்பர அவர் அவரே கேட்காமல் நிறைய சாவம் எடுத்துக்கலாம். இதைத்தான் இவ்வளோ நேரமாக நான் யோசித்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பேர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா முறப்பு மூஞ்சியும் முகரகத்தையும்